அனைவருக்கும் வணக்கம். நான் என் செல்வராஜ், கோயம்புத்தூர் லேபர் யூனியன் தொழிற்சங்கத்துடைய செயலாளர், தமிழ்நாடு ஏஐடியூசியின் மாநில துணைத் தலைவர். கோவை மாவட்டத்தில் தூய்மை பணிகளை, திடக்கழிவு மேலாண்மை பணிகளை ஆய்வு செய்வதற்காக இன்று மத்திய அரசாங்கத்தினுடைய இந்திய தூய்மை பணியாளர் நலவாரியம், அதாவது சப்பாய் கரம் சேரி என்கிற அமைப்பின் தலைவர் சேர்மன் மாண்புமிகு வெங்கடேசன் அவர்கள் கோவை வந்திருக்கிறார்கள். அவர் வருகிற போது மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், நகராட்சி ஆணையர்கள், பேரூராட்சி செயல் அலுவலர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், தொழிலாளர் பிரதிநிதிகள் பங்கேற்கிற கூட்டம் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெறும், வந்து பங்கேற்கலாம் என்று பொதுவில் அறிவித்தார்கள். இந்த கூட்டத்தை ஏஐடியூசி அமைப்பு புறக்கணிக்கிறது என்கிற முடிவு செய்துள்ளோம். என்ன காரணம் என்றால், தமிழ்நாடு அரசு 2017 அக்டோபர் மாதம் 11 தூய்மை பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தினக்கூலி இவ்வளவு என்று அரசாணை வெளியிட்டார்கள். அரசாணை 62, அதன்படி சம்பளம் வழங்க வேண்டும் என்று மத்திய தூய்மை வாரிய தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கும், அதன் உறுப்பினர் ஜெகதீஷ் கிருமானி அவர்களுக்கும் 10 முறை கோவை வந்திருந்த போது தொழிற்சங்கங்கள் சார்பில் வரவேற்பு கொடுத்து கௌரவப்படுத்தி கோரிக்கைகள் கொடுத்தோம். இன்று வரை அந்த குறைந்தபட்ச சம்பள அரசாணை அமலுக்கு கொண்டு வரவில்லை. அத்தோடு தினக்கூலி தொழிலாளர்களை ஒப்பந்த கூலிகளாக, கொத்தடிமைகளாக நடத்துகிறார்கள். இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த மக்கள் கோயம்புத்தூரில் மட்டும் 6000 பேருக்கு மேல் கொத்தடிமைகளாக இருக்கிறார்கள், விடுவிக்க வேண்டும் என்று கேட்டோம். இன்றைய தேதி வரை மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படுகிற சப்பாய் கரம் சேரி, அதன் தலைவர் உறுப்பினர்கள் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. இந்த சூழலில் தமிழ்நாடு முழுமைக்கும் 300,000 பட்டியலின மக்கள், நிரந்தர துப்புரவு தொழிலாளர்கள் என்கிற அந்தஸ்தில் பணியாற்றுகிற பணியிடங்களை மத்திய அரசாங்கத்தினுடைய திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொள்கை என்கிற அடிப்படையில் தனியாருக்கு தாரை பார்க்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு பணியிடங்களை ரத்து செய்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். அதை மீண்டும் தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்று பலமுறை மனு கொடுத்தோம். மத்திய தூய்மை தொழிலாளர் வாரியம் சப்பாய் கரம்சேரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் இன்றைய கூட்டத்தில், அதன் தலைவர் மாண்புமிகு வெங்கடேசன் அவர்கள் பங்கெடுக்கிற கூட்டத்தில் பங்கேற்பது பயனளிக்காது என்கிற வகையில் அந்த கூட்டத்தை ஏஐடியூசியில் இணைந்த தூய்மை தொழிலாளர் சங்கம், டிரைவர் கிளீனர் சங்கம், கோயம்புத்தூர் லேபர் யூனியன் புறக்கணிக்கிறது என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்.